இந்தியாவை உலுக்கிய கோர விபத்து, ஒரே இடத்தில் மூன்று ரயில்கள் விபத்தில் சிக்கியது எப்படி, வெளியானது அதிர்ச்சி ரிப்போர்ட். நாட்டையே நடுநடுங்க செய்கின்ற ரயில் விபத்துக்கு என்ன காரணம் என்ற கேள்வி இணையத்தை துளைத்தெடுத்து வருகின்றது. இது குறித்து விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளன. மற்றொரு பக்கம் விபத்து குறித்து வீடியோக்களும் போட்டோக்களும் இணையத்தில் வெளியாகிய வண்ணம் உள்ளதால் நாட்டு மக்கள் இதையெல்லாம் பார்த்து விக்கித்து போய் உறைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடிய விடிய மீட்புப் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று இரண்டாவது நாளாகவும் மீட்புப் பணிகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. விபத்து நடந்தது வனப்பகுதி என்கின்றார்கள். இருட்டு நேரம் என்பதால் மீட்புப் பணிகள் தாமதமானதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இரவு நேரத்தில் சடலங்களை மீட்கின்ற பணி என்பது மிகவும் சவாலாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இதற்கு வேறு காரணங்களை குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இது இந்தியாவில் நடந்த மூன்றாவது மிகப்பெரிய ரயில் விபத்தாக கருதப்படுகின்ற நிலையில் மிகப்பெரிய கண்டனங்களையும் தாங்கி வருகின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் விபத்துக்கான காரணமாக கூறப்படும் ரயில்வேயின் சிக்னல் அமைப்பு குறித்து கேள்விகளை எழுப்ப துவங்கியுள்ளார்கள். இதற்கு நடுவில் இந்த விபத்திலிருந்து உயிர் பிழைத்த சில பயணிகள் தங்கள் அனுபவங்களையும் அதிர்ச்சி விலகாமல் சொல்லி வருகின்றார்கள். அந்த பேட்டிகளில் இந்த விபத்துக்கு அவர்கள் சொல்கின்ற காரணம் சிக்னல் பிரச்சனைதான் என்கின்றார்கள். மூன்று ரயில்களும் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றது என்பது இதுவரையில் நடந்த சம்பவம் கிடையாது. சிக்னல் பிரச்சனைதான் இது என்றும் கூறுகின்றார்கள். இந்த ரயில் விபத்துக்கு உறுதியான மற்றும் அதிகாரப்பூர்வமான காரணம் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்றாலும் மிகப்பெரிய அதிர்வலையையும் கோர மரணங்கள் ஏற்படுத்தி வருகின்றது. மற்றொரு பக்கம் உலுக்கியெடுத்த இந்த விபத்தின் காட்சிகளும் இணையத்தில் வெளியாகி பதவியை தந்து கொண்டிருக்கின்றது. ரயிலில் நேற்றிரவு 7 மணியளவில் பயணிகள் பலர் தூங்கிக் கொண்டிருந்தார்களாம். தூக்கத்திலேயே சிலரது உடல்கள் நசுங்கியிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். விபத்தில் சிக்கிய குடும்பங்கள் சுக்குநூறாக நொறுங்கியதாகவும் கைகால்கள் இல்லாமலும் சிதைந்த நிலையிலும் பல உடல்கள் சிதறி கிடப்பதாகவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறி வருகின்றார்கள். நசுங்கிய உடல்கள், கைகால்கள் இல்லாத உடல்கள், இரத்தக்கரை நிறைந்த தண்டவாளங்கள் என்று கண்ட காட்சிகளை தங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்றும் பலர் கூறி வருகின்றார்கள். இதேவேளை சிபிஐ பொதுச் செயலாளர் தீபசங்கர் பாட்டாட்சியாவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்திய ரயில்வேயில் சிக்னல் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு இல்லையா, அல்லது இதுபோன்ற பயங்கரமான துயரங்கள் இந்தியாவில் ரயில் பயணத்தில் புதிய இயல்பானதாக மாறுமாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதில் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களை இழந்த குடும்பங்களுக்கும் நாம் விபத்துக்கான காரணம் பற்றி பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்று காட்டமாக கூறுகின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒருபடி மேல் போய் இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளது. அந்த கட்சியின் எம்பி பினோய் விஸ்வம் இதுகுறித்து சொல்லும் போது சொகுசு ரயில்களில் மட்டுமே அரசு கவனம் செலுத்துகின்றது, அதன் விளைவுதான் ஒடிசாவின் மரணங்கள், அதனால்தான் ரயில்வே அமைச்சர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அது மாத்திரமன்றி ரயில்கள் மோதல் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை மோடி அரசு வேண்டுமென்றே புறக்கணித்தது பற்றிய அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷாகத் கோக்லே கூறுகின்றார். இந்த விபத்து நடந்ததற்கு ஒரே டிராக்கில் 2 ரயில்கள் வந்ததுதான் காரணம் என்று புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்திய ரயில்களில் ஹவாஜ் என்ற சிஸ்டம் கடந்த ஆண்டு சோதனை செய்யப்பட்டது. இந்த சிஸ்டம் ஒரே டிராக்கில் 2 ரயில்கள் வந்தால் ரயில்கள் விபத்தில் சிக்காமல் காப்பாற்றும். ஆனால் இந்த ஹவாஜ் கருவி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இல்லை என்றே சொல்கின்றார்கள். இந்நிலையில் ரயில்கள் மோதல் எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை மோடி அரசு வேண்டுமென்றே புறக்கணித்தது. இது பற்றிய அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்றே அவர் கூறுகின்றார். இந்திய ரயில்வேயின் 98% வழித்தடங்களில் மோதல் எதிர்ப்பு அமைப்புகள் இல்லை என்றாலும் மோடி அரசு அதிர்ச்சியூட்டும் வகையில் அதிகமான வந்தே பாரத் அதிவேக ரயில்களை தொடங்குவதில் கவனம் செலுத்துகின்றது. அவற்றில் பெரும்பாலானவை பிரதமர் மோடியால் தனிப்பட்ட முறையில் திறந்து வைக்கப்பட்டன. புதிய அதிவேக ரயில்கள் ஒரு ரயில்வே நெட்வொர்க்கில் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் 98% மோதல் எதிர்ப்பு தொழில்நுட்பம் இல்லாமல் உள்ளது. என்ன தவறு வேண்டுமானாலும் நடக்கலாம். நேற்றவு ஒடிசாவின் பாலசோரில் நடந்த அதிர்ச்சிகரமான ரயில் விபத்தினை ரயில்வே பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயற்பட்டிருந்தால் தடுத்திருக்கலாம் என்று கூறுகின்றார். அது மாத்திரமன்ற 2012 கொண்டுவரப்பட்ட ரயில்வே பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை வேண்டுமென்றே புறக்கணித்த பாஜக, பிரதமர் மோடி மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரின் கைகளில் 233 இந்தியர்களின் ரத்தம் தான் இருக்கின்றது. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு சிறிதளவேனும் மனச்சாட்சியோ பொறுப்புணர்வோ அவமானமோ எஞ்சியிருந்தால் உடனடியாக அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார்.
இதேவேளை கோரமண்டல் ரயில் விபத்து சம்பவம் எதிர்பாராத விபத்து அல்லது திட்டமிட்ட சதியா அல்லது அதிகாரிகளின் கவனக்குறைவால் ஏற்பட்டதா என்பதை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுகின்றார். இதன் அடிப்படையில் கொடூர விபத்தின் தாக்கம் அதிகரித்திருப்பதும் ரயில் சிதிலங்களிடையே மீட்கப்படுவோர் நிலைமை மோசமாக இருப்பதும் உயிர்ப்பலி மற்றும் காயமடைந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று தகவல்கள் வெளியாகி வருவதும் மேலும் பதற்றத்தையும் கலக்கத்தையும் அதிகரித்து செய்து வருகிறது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.